ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு பழம் மாம்பழம். அதை வச்சு தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு மலாய் ஐஸ் மாதிரி எப்படி பண்ணுன்றதை நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். இது வந்து நம்ம குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ அப்படி பண்ணுற ஒரு மலாய் மேங்கோ ஐஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல பழுத்த மாம்பழத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாங்க. இந்த மாம்பழத்தோட வெயிட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 கிலோ 250 கிராம். இதுக்கு வந்து 80 மில்லி மில்க் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மில்க் எப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ml மில்க் வந்து நான் இன்றைக்கி சேர்த்துக்கிட்டேன். இதை ஒரு கரண்டி வச்சு அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. குல்ஃபினா தான் நமக்கு மில்க் வந்துட்டு தண்ணி பதமாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் நம்ம இன்னைக்கு பண்ணுறது வந்து மலாய் ஐஸ்ன்றனால இது வந்து நல்லா கட்டியாக ஒரு ஐஸ்கிரீம் பதத்துக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ பால் வந்து நல்ல கட்டியாகவே இருக்கட்டும், அங்கங்கே ஆடைகள் இருந்தாலுமே சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வத்தி ஒரு 500 ml மில்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 ml ஆகிற வரைக்கும் நல்லா வத்த விட்டுக்கலாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மேங்கோ பிளஸ் மில்க் அந்த கலவையை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். கரண்டியை வச்சு கை எடுக்காம கிண்டிட்டே இருக்கலாங்க. எவ்வளவு தூரம் நல்லா கிண்டுமோ அவ்வளவு தூரம் நம்மளோட மலாய் ஐஸ் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மேங்கோ மில்கோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு கட்டிகள் எதுவும் இல்லாம நல்லாவே கரைச்சி விடுற மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நம்மளோட மேங்கோவும் மில்க்கும் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் வந்து 150 கிராம் சுகர் அதாவது சீனி வந்து சேர்த்துக்கிறேங்க. இனிப்புக்கு வந்து நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். பட் இதுக்கு வந்து சீனி சேர்த்தா தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் சீனி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 நிமிஷம் தாங்க நம்மளோட சுகர் எல்லாமே மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரம், உங்ககிட்ட ஒரு குட்டியாக மண் பானை இல்லை டம்ளர் எதுவாக இருந்தாலும் ஓகே, அதுக்குள்ளே டைரெக்டாக நம்மளோட மலாய் ஐஸை வந்து உள்ளே ஊற்றிக்கலாங்க. ஓவரால் நம்மளோட டம்ளர் ஆர் பாட் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மேலாப்பில் பாதாம் முந்திரி பிஸ்தா மூணையுமே வந்து குட்டி குட்டியாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே சமமாக்கிக்கலாங்க. சமமாக்கிட்டு இதை கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையான முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற கேரி பேக்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதோட சைஸுக்கும் கொஞ்சம் அகலமாக ரவுண்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணி அதை சுற்றி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாங்க. மிச்சம் இருக்கிறதையும் நான் ஜஸ்ட் ஒரு டம்ளர் மாதிரி இருக்கிற ஒரு மோல்ல வந்து நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அது மேலேயும் அதுக்கு இடையிலையும் மேலேயுமே நான் வந்துட்டு பிஸ்தா பாதாம் எல்லாமே சேர்த்து அதையுமே சேம் ப்ரொசீஜர் ஊற்றி கவர் பண்ணிக்க போகிறேன். ரெடி பண்ணி வச்சிருக்க மலாய் மேங்கோ வந்து அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி ஃப்ரீசருக்குள்ளே உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாங்க. கரெக்டாக 8 to 10 hours கழிச்சு இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மேங்கோ மலாய் ஐஸ் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சாப்பிடும் போல் இருக்கும். அந்த அளவுக்கு நம்மளோட மேங்கோ ஐஸ் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதோட டேஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. குட்டி குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே எம்மியாக இருக்கும். நீங்கள் பேபிஸ்க்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நான் காமிச்ச மெத்தட்லேயே அப்படியே செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு சூடு ஆறினதுக்கப்புறம் அப்படியே கொடுக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் கூலாக சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா